ஆளுறக்க நிலை என்றால் தூங்கிக் கொண்டே இருப்பதா? செமித்தியான கேள்வி. தூங்கு மூஞ்சியா மாத்துறீங்களா அப்படின்னு என்ன கேட்காம கேட்கறீங்க. ஆளுறக்க நிலை என்றால் தூங்கிக் கொண்டே இருப்பதா? இப்ப நீங்க வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க, பிளேன்ல டிராவல் பண்றீங்க, பஸ்ல டிராவல் பண்றீங்க, லாங் டிஸ்டன்ஸ் பண்றீங்க. நீங்க வந்து உங்க மொபைல நடத்துறோம் ஓயாம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வச்சுக்க, என்ன ஆகிட்டு இருக்கோம்? சார்ஜ் போயிட்டே இருக்குமா இல்லையா? நம்மளுக்கெல்லாம் சார்ஜ் கொடுக்கறது என்ன? நம்மளுடைய கடவுள் தன்மை. நம்மளுடைய கடவுள் தன்மை இருக்கிறது பேர் தான் ஆளுறக்க நிலை. ஆளுறக்க நிலை தான் மொத்த சோர்ஸ். பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆகாயத்திலிருந்து எல்லையில்லா காலம், அத்தனை நட்சத்திரங்கள் எல்லாம் சார்ஜ் பெறுவது எது? அங்கிருந்து. அதுலேருந்து தான் நம்மளுடைய நான் பாவம் இதே பிரபஞ்சத்தில் எழுந்து ஓயாம செலவு பண்றதுக்கு தான் நம்ம எழுந்துக்கிறோம். அங்க கிடைச்ச சார்ஜ ஆழ்வுறக்கத்துல எப்படி கிடக்கும்? அது எப்படி இருக்கு? சொல்லற சும்மா இருக்கு. சொல்லற சும்மா இருந்து சுரூபமாய் உணர், அதுதான் நம்ம போடுறோம் அந்த டைட்டில் வரும் பாத்தீங்களா. சும்மா இருந்து சுரூபம் உணர், சும்மா இரு சுரூபமாய், ஜஸ்ட் பி த செல்ஃப் அப்படின்னு போடுறோமா இல்லையா? அதனோட உண்மைதான் இது. ஆளுறக்கன்றத இதனால் வரைக்கும் அனைத்து ஆன்மீகமும், அதாவது மனிதன் வந்து தோன்றதுக்கு முன்னாடி, அதாவது விழிப்பு நிலைக்கு வரத்துக்கு முன்னாடி அங்க ஆன்மீகம் இருக்கு, முடிக்கப்பட்ட ஆன்மீகம் அங்கதான் இருக்கு. அந்த இடத்துல நீங்க ஓயாம வந்து உங்க மொபைல பிளேன்ல போறீங்க, சார்ஜ் இல்ல, சார்ஜ் கம்மியாயிட்டே வருது அப்படின்னா சார்ஜர் ஒன்னும் வேணும் இல்ல. நீங்க ட்ரெயின் ஏறும்பொழுது, பிளைட் ஏறும்பொழுது 40% தான் இருந்தது, இல்லாட்டி 100% இருந்தது. கொஞ்ச நேரத்துல நான் ரெண்டு வீடியோ பாத்தீங்க, ரெண்டு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா 20% இருந்துச்சு. அலையறீங்க இல்ல, அவங்க ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அந்த மாதிரி இல்லாத இடத்துல போயிட்டீங்கன்னா ஒரு மொபைலுக்கு வந்து எங்கேருந்தோ எக்ஸ்டர்னல் இருந்து சார்ஜ் வேண்டியதா இருக்கு. நீங்க இங்க யாரு? நீங்க கடவுளே. எங்கேருந்து சார்ஜ் எடுக்கணும்? உங்க கடவுள் தன்மையில இருந்து சார்ஜ் எடுக்கணும். எடுக்கிற விதம் எப்படி? சும்மா இருந்துப்பா, உள்ள நிந்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ். அதுக்குன்னு வந்து திருப்பி செலவழிக்கிறதுக்கு கிடையாது. நிக்க 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 என்ன ஆகும்? இந்த மனோன்றதையே நீங்க வந்து கடக்க ஆரம்பிச்சிருக்கோம். கடக்க ஆரம்பிச்சீங்கன்னா எப்படி? எப்ப பாரு சார்ஜா இருக்கிற உணர்வு மையம், பேரிருப்பு, பேருணர்வு, பேரறிவு மையத்திலேருந்து உங்க வாழ்க்கை ஓடும். நம்ம இதெல்லாம் இந்த எண்ணங்கள் எல்லாம் யூஸே பண்ண வேண்டாம், புத்தி எல்லாம் யூஸே பண்ண வேண்டாம். புத்தியும் எண்ணங்களும் என்ன பண்றது? நம்மள சின்ன பின்னம் பண்ணிட்டு இருக்கு. இந்த உலகமே உணர்ச்சி மயமா எண்ண மயமா நம்ம முன்னாடி காட்சியா இருக்க மாதிரி நம்மள மயக்குது. எல்லாமுமே உணர்ச்சியா இருக்குங்க, எல்லாமுமே மனமா இருக்குங்க இங்க பிரபஞ்சமே. சோ இதுல இருந்து நீங்க ஓயாம தூங்குதல் கிடையாது. கம்ப்ளீட்டா நீங்க சோர்ஸ் ஆஃப் எவ்ரிதிங், த மேட்ரிக்ஸ் ஆஃப் எவ்ரிதிங், எல்லாத்தினுடைய ஆதாரம், அடிப்படை, அந்த உண்மையான உயிரா இருக்கிற, ஆழ்வுறக்கம் போல இருக்கிற, அது வந்து உண்மையான உயிர், உண்மையான இருப்பு, உண்மையான அறிவு. அதுக்கு வடிவம் கிடையாது, அது நீங்காதது, எல்லையற்றது. ஆகாசத்துக்கே இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. 14 பில்லியன் வருடங்கள் தான் அதனுடைய வயது, அதனுடைய சைஸும் 14 வயசு ஆகுது. 14 பில்லியன் வருடங்கள் வயசு ஆகுது. வயசு இருக்குனாலே என்ன இருக்கும்? உருவம் இருக்குன்னு அர்த்தம். உருவத்துக்குள்ள அடங்கிடுச்சுன்னு அர்த்தம், சரிங்களா? சோ இதற்கெல்லாமே எல்லைகள் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. ஆனா நம்ம சுரூபம் ஆழ்ந்தவரக்கத்துல இருக்கிறது, எல்லையற்றது. அனைத்துனுடைய ஆரம்பம், நடு, முடிவு, சார்ஜான சார்ஜ், அதுல டிப்ளீஷனே கிடையாது. அதுக்கு அந்நியமா இது விழிப்பு நிலையை கூட உடல. ஆனா நம்ம விழிப்பு நிலை ஏன் வருது? நம்ம தெரியாம இதுல மாட்டிக்கிட்டோம், திருப்பி வந்து அங்க போனோம். இதற்கு வந்து தொடர்பான அனைத்து ஆன்மீக ரகசியம் அந்த வீடியோவை இதுக்கு தொடர்பா பாருங்க. ஆளுறக்கம் போல இருக்குமே தவிர அது ஃபுல்லா வந்து அச்சலத்தன்மையும் மௌனமும் கொண்டது, சைலன்ஸ் அண்ட் ஸ்டில்னஸ். ஸோ ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு தான் இதை கொடுத்துருக்கோம். 10-14 வயசு பசங்க அரை மணி நேரம் காத்தால, நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம், பெரியவர்கள் எல்லாம் 14 வயசுக்கு மேல 1 மணி நேரம் காத்தால நைட்டு. மற்றபடி உங்க எல்லா விவகாரத்திலையும் ஃபுல் சார்ஜில் இருப்பீங்க. உள்ள நின்றுகிட்டே இருந்தீங்கன்னா சார்ஜ் டிப்ளிஷனே கிடையாது. வெளியில மத்தனம் இருந்தீங்கன்னா சின்ன பின்னம், உங்க புத்தியும் சரி, உங்க மனமும் சரி, சரிங்களா? இதுதான் சூக்ஷமம். ஆளுறக்க நிலை இல்ல, அது வெறும தூங்கி தூங்கி தூங்கு மூஞ்சியா மாறுறதுக்கு இல்ல.
தூக்கத்தையும் விழிப்பு நிலையையும் கனவு நிலையையும் பிரபஞ்சத்தையும் கடந்த பொருள் நாம். அந்த இடத்தை பத்தி வேற எங்கேருந்தும் சொல்ல முடியாது. அதனால ஃபேக்டா தான் சொல்லணும். நம்ம ஆழ இருக்கிறது ஃபேக்டா இல்லையா? அங்க யாருமே இல்லையா இல்லையா? பிரபஞ்சமே இல்லையா இல்லையா? அதுதான், அவ்வளவுதான். பிடிச்சுக்கோங்க, சாமர்த்தியம் உங்களது. ஆன்மீகம் என்றது சும்மா வந்து வளவளவளன்னு பேசிக்கிட்டு ஒண்ணுமே உணர வைக்காம இருக்கிறது இல்ல. சதா உணர்வு மையத்திலிருந்தே ஆபரேட் பண்றது. அவ்வளவே முடித்துக் கொள்கிறேன். அடுத்ததில் பார்ப்போம்.